இந்த வீக்கெண்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன 1000 பொற்காசுகள் ஜிகிரி தோஸ்து இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். 1000 பொற்காசுகள், ஒரு கிராமத்தில் சரவணனும் வித்தார்த்தும் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வீடு டாய்லெட் கட்டினா கவர்மெண்ட் கிட்டேருந்து 12,000 ரூபா கிடைக்கும். ஸோ வித்தார்த்தும் சரவணனும் சேர்ந்து டாய்லெட் கட்ட ஒரு குழியை தோன்றாங்க. அந்த குழிக்குள்ளே ஒரு பானையில் 1000 தங்க காசு கிடைக்குது. இதுக்கப்புறம் நடக்கிற காமெடியான சம்பவங்கள் தான் 1000 பொற்காசுகள். எனக்கு இந்த படம் ஒரு டீசெண்டான காமெடி மூவியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த படம் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால தான் சபாநாயகனுக்கு ஃபஸ்ட்டு போகாமல் இந்த மூவிக்கு போனேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. 2-3 இடங்களில் தான் சிரிக்க வச்சுது. ஆனால் செகண்ட் ஆஃபில் நிறைய இடங்களில் ஆடியன்ஸ் சிரிச்சாங்க. பட்ஜெட்னால் இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. சின்ன சின்ன ஆக்டர்ஸை நம்பி தான் இந்த படத்தையே எடுத்திருக்காங்க. வித்தார்த்து சரவணனை தவிர்த்து எதிர்த்த வீட்டில் ஒரு ஆள் இருப்பார், அவர் பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இல்லைனா ஜார்ஜ் மரியன் பாம்பு பிடிக்கிறார், அடுக்கடை ஓனர், போலீஸ், ஊர் மக்கள்னு சின்ன சின்ன ஆக்டர்ஸை வச்சு எந்த அளவுக்கு ஆடியன்ஸாக என்டர்டெயின் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த படத்தில் செகண்ட் ஆஃபில் ஆடியன்ஸாக என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இது ஆஹா ஓஹோ லெவல் படமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பெருசாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஒரு டீசெண்டான காமெடி படம் தான் இந்த 1000 பொற்காசுகள். ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக இந்த மூவியை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஜிகிரி தோஸ்து, 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் டெரரிஸ்ட் ட்ராக்கர்னு 500 மீட்டருக்குள்ளே வர ஃபோன் காலை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக கண்டுபிடிக்கிறான். அந்த நேரத்தில் பவித்ரலட்சுமியே ஒரு கும்பல் கடத்துது. 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து இந்த டிவைஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தாக்கா 1.5 மணி நேரம் தான். ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்கான கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் இது சூப்பர் அது சூப்பர்னு சொல்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அதே சமயத்தில் 1.5 மணி நேரம் ரன் டைமுங்கிறதுனால அவ்வளோவா இந்த படம் போர் அடிக்கலை. பட்ஜெட் கொஞ்சம் கொடுத்து ஸ்க்ரீன் பிளேவை டெவலப் பண்ணியிருந்தால் இது ஒரு நல்ல படமாகி வந்திருக்கும். பட் இப்போ தியேட்டருக்கு போய் பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் ஒர்த் இல்லை. ஓடிடியில் வந்து உங்களுக்கு ரொம்ப போர் அடித்தா வேணால் இந்த படத்தை டைம் பாஸ்க்கு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த ஜிகிரி தோஸ்து.